அவருடைய நினைவு வரலாற்றோடு கலந்தது அவருடைய பயோகிராஃபி எழுதின எல்லாருமே குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷீ இஸ் ஹேண்ட் வித் த ஹிஸ்ட்ரி இந்தியாவினுடைய வரலாற்றோடு பிணைக்கப்பட்டவர் இந்திரா காந்தி அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ அந்த அளவில் இந்த உலகம் மட்டுமல்ல இந்தியாவும் இந்திரா காந்தி அம்மையாருடைய நினைவை போற்றி கொண்டு தான் இருக்கிறது அந்த தான் பொதிகை தொலைக்காட்சி உங்களுக்காக அவருடைய நினைவு நாளை போற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது சமூகத்தில் பல்வேறு தரப்பில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு செயல்பாடுகளில் தங்களை கரைத்து கொண்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செயல்பாட்டாளர்கள் ஆளுமைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க ஒவ்வொருத்தராக பார்க்கலாம் வாங்க திருமிகு பட்டாபிராமன் தொழிற்சங்கவாதி மற்றும் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் சார் திருமிகு லட்சுமி ராமச்சந்திரன் கல்வி சார்ந்து தொடர்ந்து பல செயல்பாடுகளை மேற்கொண்டிருப்பவர் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் லட்சுமி திரு ராம்கி ஊடகவியலாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளர் எழுத்தாளர் வணக்கம் வணக்கம் திரு ஏ பி ராஜசேகரன் வழக்கறிஞர் மிக முக்கியமான களம் சார்ந்த பணிகளை சமூகத்தில் முன்னெடுத்திருப்பவர் வணக்கம் ராஜசேகரன் சார் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பலவிதமான களங்கள்ல இருந்து நீங்க வந்து இங்கே வந்திருக்கீங்க ஸோ இந்திரா காந்தியினுடைய பல பரிமாணங்களை எடுத்துக்காட்டுவதா இந்த நிகழ்ச்சி அமையும் அப்படிங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு முதல்ல வந்து பிரதாபிராம சார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப கிட்டத்தட்ட அவங்க பிறந்ததுலேர்ந்தே அவங்களுடைய காலம் வரைக்கும் இந்தியாவினுடைய வரலாற்றினுடைய பல்வேறு போக்குகளில் அவங்க சம்மந்தப்பட்டிருக்காங்க சுதந்திர போராட்டத்தை பார்த்துருக்காங்க அதில் பங்கெடுத்துருக்காங்க அதற்கு பிறகு முக்கியமான பொறுப்புகள் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரைம் மினிஸ்டராகவும் இருந்திருக்காங்க ஸோ இப்படி பார்க்கும் பொழுது அவங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு முக்கியமான சில கட்டங்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க அல்லது ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸாக நீங்கள் அவங்களுடைய ஆளுமையில் எதை பார்க்குறீங்க கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஒரு பதினாறு வருடம் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க என்பது மட்டுமல்ல இந்தியாவுடைய விடுதலை போராட்டத்தில் அந்த குடும்பம் சார்ந்தே ஒரு ஒரு முறை மரியாதைக்குரிய இந்திராமையார் பேசும்போது சொல்கிறாங்க எங்கள் குடும்பத்தில் நாற்பத்தி நாலு பேர் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் அந்த நாட்டுக்காக வேலை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு குடும்பத்தில் உள்ள அத்தனை உறுப்பினர்களுமே வந்து பங்கேற்கக்கூடிய நாட்டு சேவையில் பங்கேற்கக்கூடிய ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து அம்மையார் வராங்க இந்தியாவினுடைய தாய் என்று சொல்லக்கூடிய த மதர் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு உச்சி புகழினுடைய உச்சியில் இருந்திருக்காங்க என்ன பொறுத்தவரோ ஒரு நாலு கட்டமாக அவங்களுடைய வாழ்க்கையை நான் நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் முதல் கட்டம் வந்து அவங்க பிறந்து வளரக்கூடிய கட்டம் எல்லாருக்கும் உள்ள வாய்ப்புள்ள கட்டம் அதாவது இந்திரா காந்தியுடைய பிறப்பு வளர்ப்பு அந்த சூழல் அந்த கட்டம் அப்புறம் வந்து இந்திரா வந்து அது வந்து இந்து பிரியதர்சனின்னு சொல்லலாம் அந்த கட்டத்தை அடுத்த கட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு திருமணம் ஃபெரஸோட திருமண ஆரவா அந்த கட்டம் சொல்ல முடியும் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுலேருந்து நாற்பத்தி ஏழு வரை ஏறத்தாழ் முப்பது ஆண்டுகளை வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்டமாக நம்ம பகுத்துக்க முடியும் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டுலேருந்து நம்ம மரியாதைக்குரிய நேரு அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனதுக்கு பின்னால் நேருவோடு அவங்க வர வேண்டியதாக இருக்குது அது வந்து இந்து நேரு கட்டம்னு சொல்லலாம் இந்திரா நேரு கட்டம் என்று நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் அது வந்து எந்த கட்டம்னு சொன்னால் அது நேருவுக்கு ஒரு கம்பேனியன்ஷிப் கட்டம் என்று சொன்னாலும் நேருவோட உடனிருந்து ஒரு சக பயணியாக நேருவோடு போகக்கூடிய ஒரு கட்டமாக செயலராக இருந்து ப பயணிக்கக்கூடிய கட்டமாக இருக்குது அந்த கட்டம் அது அவங்களுக்கு அசிஸ்டண்ட் என்று சொல்ல விட கம்பேனியன்ஷிப் என்று தான் சொல்கிறாங்க நிறையா பார்க்க முடியுது நம்மால் ஏன்னால் எல்லாம் அவங்களுடைய நேருவுடைய எல்லா டிசிஷன்லேயும் ஏதோ ஒரு சின்ன டச் இந்திராவோட இந்திராவோட சின்ன டச் அப்படி இருந்திருக்கு என்ற முறையில் அது அந்த ட்ராவல் இருக்குது அது கிட்டத்தில் பார்த்திங்கன்னா நேரு மறைவு வரையில் அந்த கட்டம் இருக்குது நாற்பத்தி எட்டுலேருந்து அறுபத்தி நாலு வரலாம் அதில் வந்து ஃபெரஸோடு சேர்ந்து வாழ்ந்தது ஃபெரெஸோடு பிரிந்தது எல்லா கட்டமும் அதில் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்திரா வந்து ஒரு லீடர்ஷிப்பாக உருவாகக்கூடிய கட்டம் அது வந்து அவங்க தான் வந்து முதல்ல நம்முடைய குறிப்பாக வந்து நம்ம ஐபி மினிஸ்ட்ரியாக வராங்க அது நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து நம்முடைய துறை சார்ந்து இந்த இன்னைக்கு பொதுகை அளவுக்கு வளர்ந்துருக்கு அல்லது நே ஏஐஆர் வளர்ந்துருக்கு அல்லது வந்து டிவி சேனல்ஸ் உலகமாக இன்றைக்கு இந்தியா மாறியிருக்கு உலக சேனலுக்கு இணையான வந்து டிவி ப்ரோக்ராம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கான விதையை அவங்க ஊனிய கட்டம் என்று முதல் அவங்க ம மினிஸ்டராக சொல்ல முடியும் அதுக்கப்புறம் அவங்க ப்ரைம் மினிஸ்டராக உயர்ந்த கட்டம் அது வந்து நான் எழுபத்தி ஏழு வருன்னு வருது அப்போ பல்வேறு வருதங்கள்லாம் வருது நடக்குது அதை பற்றி நம்ம விரிவாக பேசும்போது பேசலாம் எமர்ஜென்சியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்டம் அது வந்து இந்திரா வந்து ஒரு லீடர்ஷிப்பாக உதயமாகக்கூடிய எழக்கூடிய கட்டம்னு சொல்லலாம் உச்சத்துக்கு போகக்கூடிய கட்டம் ஏன்னா அவங்க தன்னை வந்து எப்போதுமே ஒரு மலை மகளாக பார்த்துருக்காங்க மௌண்டன் கேர்ள் அப்படின்னு பார்த்துருக்காங்க மவுண்டன் விமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க தாத்தா வந்து நீ யூஆர்ஏ மவுண்டன் கோட் அப்படி தான் மோத்திலால் அவங்க கூட செல்லமாக சொல்லுவார் மவுண்டன் கோட் நீ அப்படின்பார் ஸோ அப்படிப்பட்ட முறையில் ஒரு இயற்கையோடு ஏந்த வாழ்க்கையை வந்து வாழக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்திருக்காங்க அதுக்கு அடுத்த கட்டம் வந்து அவங்களுடைய கட்டம் வந்து விழுதலும் மீண்டும் எழுதலும் உச்சிக்கு போய் மறைதலும் அது ஒரு தியாக வாழ்க்கையாக அது முடியுது இப்படி நாலு கட்டமாக அவங்களுடைய பகுத்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒரு சிறப்பு இருக்க முடியும் நம்மளால் ரொம்ப அழகாக சொன்னீங்க ஒரு தோன்றி உச்சிக்கு சென்று மறைதல் அந்த அந்த சூரியனுடைய ஒரு பாதை மாதிரி நீங்கள் அதை சொன்னது வந்து ரொம்ப அழகாக இருந்தது லக்ஷ்மி உங்களுக்கும் அது மாதிரியான சில முக்கியமான அவங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பார்த்த ரொம்ப அழகான தருணங்கள் அல்லது ஒரு ஓவரால் பர்சனாலிட்டியாக ஏன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் வந்து இருந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திராவினுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து இந்தியாவும் வளர்ந்துருக்கு இந்திராவும் வளர்ந்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஓவரால் பர்சனாலிட்டி அவங்க எப்படி பார்க்குறீங்க அவங்க ஒரு பெரிய அரசியல்வாதி லீடர் அதெல்லாம் அதுக்கெல்லாம் தாண்டி ஷி வாஸ் அ ஹியூமன் பீயிங் ஹூ ஹேட் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் வேரியஸ் திங்ஸ் யூனோ ஷி ஜஸ்ட் லவ்ட் லைஃப் என்ஜாய்டு எவ்ரி திங் அரவுண்ட் ஹர் அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே அவங்கள்ட்ட பிடிச்ச ஒரு விஷயம் அதுக்கு வந்து மே முக்கிய மூணு காரணங்கள் இருந்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று வந்து அவங்க வந்து அப் வளர்கிற போது அப்பா வந்து ஒம்பது வருஷம் ஜெயிலில் தான் இருந்திருக்கிறார் சுதந்திர போராட்டத்தில் வந்து கலந்துட்டனால ஒம்பது வருஷம் ஜெயிலில் தான் இருந்திருக்காரு அம்மாவும் வந்து அம்மாவுக்கு வந்து டியூபர் க்ளோசஸ் அதனால் கூட வந்து இருக்க முடியல இவங்க தான் அம்மாவை பார்த்துக்கிறாங்க ஷி ஒன்லி நர்சஸ் ஹர் மதர் ஸோ அந்த அதனால் அந்த லெட்டர்ஸ் எழுதுகிறாரு அப்பா வந்து ஜெயிலேருந்து இவங்களுக்கு எழுதின லெட்டர்ஸ் அதில் எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கிறாங்க வந்து நேச்சரை பற்றி பேசியிருக்கிறாங்க ரிலிஜன் ஹிஸ்ட்ரி ஃபிலாசபி வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் எல்லாத்த பற்றியும் வெல்ஃபேர் பீப்புள் ஏ அது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்காங்க அவங்க அவங்கக்குள்ளே ரெண்டாவது விஷயம் வந்து அவங்க பண் அவங்க போன அந்த ஸ்கூல்ஸ் சாந்தி நிகேதனில் வந்து குரு குருதேவ் ரவீந்திரநாத் டாகூர் கிட்ட படிக்கிறாங்க அதில் அவங்க வந்து ஒரு இடத்துல அவங்க எழுதுகிற போது சொல்லியிருப்பாங்க ஒரு லெட்டரில் சொல்லியிருப்பாங்க எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே வந்து இந்த பேசிகிட்டே தான் இருப்போம் புக்கு படிச்சுட்டே இருப்போம் மியூசிக்கே எங்கள் வீட்டில் கிடையாது நான் சாந்தினிக்கேத்தன் போன அப்புறம் தான் எங்கள் ஆனந்த் பவனில் வந்து மியூசிக் நான் தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ன மியூசிக் கேட்க ஆரம்பித்தேன் ஸோ அந்த அந்த கலை அதோட இன்ட்ரடக்ஷன்லாம் உங்களுக்கு சாந்தினிக்கேத்தன் தான் நடக்குது சுவிட்சர் சுவிட்சர்லாண்டை படிக்கிற போது வந்து ஷீ லேர்ன்ஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஷி பிகம்ஸ் அ வெரி எலக்குவெண்ட் ஸ்பீக்கர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அதுக்கப்புறம் வந்து மூணாவது இன்ஃப்ளூயன்ஸ்னால் அவங்க அப்பாவோட இருந்த வென் ஹீ வாஸ் ப்ரைம் மினிஸ்டர் இவங்க வந்து அவரோட சேர்ந்து போன இடங்கள் உலகம் பூரா ட்ராவல் பண்ணுறாங்க அப்புறம் இந்தியாவில் வந்து நுக் அண்ட் கார்னர் போகிறாங்க நார்த் ஈஸ்டாக இருக்க நார்த் ஈஸ்ட்டாக இருக்கட்டும் இங்கே தமிழ்நாடு கர்நாடகா ஒவ்வொரு இடத்துலையும் போய் கிராமங்களில் போயிருக்காங்க தங்கியிருக்காங்க மக்களை சந்திக்கிறாங்க அது வந்து ஹெட் வெரி பிக் இன்ஃப்ளூவன்ஸ் ஹர் அதனால அவங்களுக்கு வேரியட் இன்ட்ரெஸ்ட் நேச்சர் மேலே இன்ட்ரெஸ்ட்டு ஹேண்ட்லூம் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இந்தியன் கிராஃப்ட்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் லேட்டர் அவங்க வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டராக இருந்தவங்க ஒரு கவர்னன்ஸில் ஒரு ரோல் ப்ளே பண்ண பண்ணுறபோது போது அவங்களோட அந்த பாலிசி மேக்கிங்கும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு ஓகே ஸோ தேட் யூனோ ஐ திங்க் ஹர் வேரிட் இன்ட்ரெஸ்ட் மேட் ஹர் வாட் ஷி வாஸ் எவென்ஷ் நிச்சயமா ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு ஒரு சூரிய காட்சியும் ஒரு நிலப்பரப்பு காட்சியும் நம்ம ரெண்டுத்தையும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன் ராம்கி வந்து ராம்கியினுடைய பேச்சு ரொம்ப அழகாக இருந்து தொடர்ந்து ஒரு உரையாடிக்கிட்டே அடிகிட்டே இருக்கிற ஒரு பல்வேறு ஊடகங்களில் ராம்கி நீங்க சொல்லுங்க அதாவது ஒரு ஒரு பெண் அரசியலில் இவ்வளோ தூரம் வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு இன்னமும் சாத்தியம் இல்லாத ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பதை ஏற்படுத்தினவங்க தான் ஸோ அப்போ அந்த இம்பாக்டு ப்ளஸ் நீங்கள் ஓவராலாக இந்தியா இந்திரா காந்தியினுடைய பர்சனாலிட்டியை எப்படி பார்க்குறீங்கம்மோ சார் பட்டாபி சார் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார் மீண்டெழுதல் எழுதல் மீண்டெழுதலுக்கு எழுதலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு 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 கவனம் இருக்கிறது நம்ம அவங்க வந்து ஒரு ரொம்ப கொண்டாடுவோம் அது மாதிரி அந்த மாதிரியான காலகட்டத்தில் பிறந்து வளர்ந்தவன் நான் எமர்ஜென்சிக்கு அப்புறம் பிறந்து அந்த எழுபதுகள் எண்பதுகளில் வந்து நம்ம பார்த்து வளர்ந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்பதுகள் அவங்களுடைய இந்திரா காந்தியோட அவங்களுடைய காலத்தில் வந்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு ரொம்ப முக்கியமான கட்டமாக நான் நினைக்கிறேன் எனக்கு அவங்க இறப்பு செய்திகள் கேட்கும் போது அதனுடைய கிடைத்த அந்த ஒரு தாக்கம் இருக்கு பார்த்தீங்களா அது ரொம்ப மறக்க முடியாது அந்த மூன்று நாட்கள் அன்று இரவு வந்து நான் வந்து வீட்டில் தூங்க தூங்க முடியாது காரணம் வந்து அந்த துக்கம் இல்லை ஒரு பயம் மாதிரி கதவை துறந்தால் வேற ஏதாவது ஒரு துப்பாக்கியோட வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த சின்ன வயதுக்கான அந்த பயங்கள்லாம் அந்த மூன்று நாட்களும் வந்து அவர்களிட அந்த இந்திரா காந்தி அம்மையாருடைய போட்டோவெலாம் வந்து ஒட்டி வச்சு வாசலை வச்சு அந்த மெழுகுத்தி கொளுத்தி அதெல்லாம் வச்சு அவங்களுடைய இறுதி சடங்கு முடிந்த பிறகு போய் குளிச்சுட்டு வந்து அதெல்லாம் அந்த மூன்று நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவங்கள் அது அந்த தாக்கம் வரும்போது பார்த்திங்களா அதாவது எங்களுடைய தலைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அது வந்து வரமா சாவமானு தெரியாது ஆனால் வந்து எங்களுடைய பள்ளி வாழ்க்கையிலே வந்து இரண்டு பெரும் தலைவர்களுடைய அந்த படுகொலையை வந்து அதை பற்றின செய்திகளை நாங்கள் கேட்டோம் அதை தொடர்ந்து வந்த அந்த சதிகள் இதை பற்றிலாம் நாங்கள் வந்து தொடர்ந்து அதை பற்றி படிச்சிருக்கோம் அதை பற்றி கேட்டிருக்கோம் அதை பற்றின ஒரு கதையாகவே ஒரு உரையாடலாகவே நடத்தியிருக்கோம் அந்த அந்த அனுபவம் வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அது வந்து மறக்கவே முடியாது அது அந்த அந்த பாண்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அது மாதிரியான ஒரு அதுக்கு மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை அதுக்கப்புறம் வரவே இல்லை இப்போ இருபது படுகொலை இந்திராந்தி படுகொலையாகட்டும் ராஜீவ்காந்தி இது என்னுடைய பள்ளி வாழ்க்கையிலே அதை வந்து நான் கட்டிருக்கேன் ஸோ அது மாதிரி அந்த விஷயத்தில் நான் வந்து பார்க்கும்போது இந்திரா காந்தியோட நான் பார்க்குற முக்கியமான முகமாக நினைக்கிறது அவனுடைய அந்த தொழில்நுட்பம் அந்த அது சம்பந்தமான அவருடைய அவங்களுடைய பங்களிப்புகள் அவங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தி போதே அவங்க சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி இஸ் த பேபி ஆஃப் த சயின்ஸ் அப்படிங்கிறாங்க ஸோ அடுத்த கட்டம் அது அவங்க வந்து எண்பத்தி ரெண்டில் வந்து அந்த இன்சார்ட் அந்த செயற்கை கோளெலாம் வந்து லான்ச் பண்ண பிறகு அவங்க அதை வந்து ஒரு அதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ரோகிணி இன்சார்ட் அடுத்தடுத்த செயற்கோள் வரும்போது இதை வைத்து ஒரு வளர்ச்சிக்கான அடுத்த படியை நோக்கி செயல் செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைக்கிறாங்க தொழில்நுட்பத்தை இந்தியாவின் தொழில்நுட்பத்துக்கான அந்த ஆரம்ப கட்டங்கிறது நான் அந்த அந்த வருடம் தான் சொல்லுவேன் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு காலகட்டம் தான் வருவேன் அதை நோக்கி ப அதாவது நம்ம அவங்க சொல்லும் போதே ஒரு பாராளுமன்ற உரையிலே அவங்க சொல்கிறாங்க என்னென்னா நம்ம வந்து சயின்ஸில் வந்து ரொம்ப பின்தங்கி தான் வந்து எடுத்துக்கிட்டோம் அதை ஆனால் அவன் தொழில்நுட்பம் வரும்போது இப்போ உடனடியாக அது ஒரு பேபி உடனே நம்ம அதை வந்து தூக்கி அரவணைத்து உச்சி மூந்து எடு செய்கிறதுக்கான காலகட்டம் அதுக்கு அவசியம் இருக்கிறது அதனால் நம்ம உடனே அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விதைகளை அன்னைக்கு பரப்பினாங்க அதுதான் அந்த இன்னைக்கு இந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு காரணம் மிக முக்கியமான காரணம் வந்து தொழில்நுட்பம் தான் சொல்லணும் அந்த வகையில் எனக்கு வந்து அவங்க மறக்க முடியாத ரொம்ப அழகா சொன்னீங்க ஏன்னா நிச்சயமாக ஒரு பல கட்டங்களாக அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு நோக்கி ஒரு நம்மளுடைய நாட்டை நகர்த்தினதுல இந்திரா காந்தியினுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமானது ஏபிராஜர் வழக்கறிஞரா ஒரு முக்கியமானதாவோட ஒரு ஃபுல் ஆஸ்பெக்ட் நீங்க சொல்ல போறீங்க வார்த்தை தேர்வுகளில் அவங்களுக்கு இருந்த ஒரு இதுவும் இருக்குது ஏன்னா ஷீஸ் டிப்ளமேட்டும் கூட நேருனுடைய இது கீழே வளர்ந்தவங்க அவங்களுக்கு வந்து வார்த்தைகளை ஏன்னா நிறைய பார்த்திங்கன்னா அந்த சுதந்திர போராட்டம் நடக்கும் பொழுது அந்த தீர்மானங்கள் எழுதுறதெல்லாம் அவங்க தான் எழுதி படிக்கிறாங்க எழுதி படித்த உடனே நேரு சொல்கிறாரு நீ படிச்சுட்டலாம் அப்போ நீயும் தான் அந்த தீர்மானத்தை கட்டுப்பட்ட ஆள் தானே அதனால் நீயும் போராட்டத்தில் நீ இருக்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த மாதிரி வார்த்தைகளுடைய தேர்வுகள் அவங்களுக்கு நல்லா தெரியும் ஸோ இப்போ இப்போ இதில் இந்திரா காந்தியோட பர்சனாலிட்டி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே நிறைய சொன்னாங்க இந்திரா காந்தி இப்போ பற்றி நான் எப்படி பார்க்குறேன்னா முதல்ல நீங்கள் வார்த்தை சொன்னீங்களா அதுக்கு முன்னால் எப்படி பார்க்குறேன்னா இந்திரா காந்தி ஒரு விமனா இருந்து எப்படி அப்படின்றது பார்க்குறதே தப்புன்னு நினைக்கிறேன் ஷி வாஸ் அ பவர்ஃபுல் இண்டிவிஜுவல் விமனா மட்டும் ஷி வாஸ் அ பவர்ஃபுல் இண்டிவிஜுவல் ஷி வாஸ் அ லாஸ்ட் லீடர் ஆஃப் த தேர்ட் வேர்ல்டு டெவலப்பிங் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் எலெக்ஷன்லாம் பற்றி பேசி பேசியிருக்கோம் இருக்கீங்களா ஆல்மோஸ்ட் முந்நூறு வருஷம் டெமோக்ரஸி இருந்துமே அங்கே இன்னும் ஒரு விமனை அவங்களால பிரெசிடென்ட்டாக எலக்ட் பண்ண முடியல இப்போ கூட வைஸ் பிரெசிடென்ட்னு செகண்டரி ரோல் தான் அவங்களால கொடுக்க முடியுது பட் இங்கே நீங்கள் சவுத் ஏஷியாவில் பார்த்தீங்கன்னா பந்தார நாயக்கி இந்திரா காந்தி இவங்கெல்லாம் வரும்பொழுது இதில் இந்திரா காந்தியோட ரோல் ரொம்ப ரொம்ப பயங்கர அளப்பரியாது ஆக்சுவலாக ஒரு ஐக்க ஒரு இந்தியா வந்து ஒரு லீடிங் லைட்டாக மாற்றினதில் இந்திரா காந்தி ரோல் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி விஷயங்கள்லாம் அவங்க பேசுனதாக இருக்கட்டும் இல்லை நான் நான்லைன் மூமெண்ட் விஷயத்துங்களில் அவங்க பேசினதாக இருக்கட்டும் எங்கெல்லாம் வந்து சப்ரேஷன் நடக்குது அவங்கலாம் வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் இன்ஃபேக்ட் ரொம்ப ஃபியர்லெஸாக அமெரிக்காவோடைய எல்லா வார்ஷிப்ஸுமே இந்தியன் ஓஷன் வரும்போது கூட பயப்படாமல் ஆல்மோஸ்ட் லெஸ் தென் டூ வீக்ஸ் பங்களாதேஷ் ஃப்ரீ பண்ணதாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது அப்புறம் நீங்கள் அந்த வார்த்தைகள் சொன்னீங்களா வார்த்தைகள் மட்டுமே நான் சுருக்க மாட்டேன் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற வார்த்தை எல்லாருமே இவர் ஒரு நேர்வீன் நெருவீன் பட் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கி அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா ஷி நாட் ஒன்லி ரெட் த நேருஸ் லெட்டர்ஸ் சின்ன வயசுலேருந்து அவங்க நேரு படித்தது மட்டும் இல்லாமல் நேரு எப்படி பிஹேவ் பண்ணுறாரு எப்படி ஒவ்வொரு விஷயத்தை அணுகிறாருன்றதை பக்கத்துலேருந்து பார்த்த முதல் நெருவியன் அவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன் மற்றெல்லாம் அவங்களுடைய காம்ரேட்ஸ் தான் மற்ற மினிஸ்டர்ஸ் மற்றவங்க அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பட் ஷி வாஸ் அ நெருவியன் ஹூல் ஒன் அதனால தான் அவங்க வந்து ஒரு தப்புன்னு எமர்ஜென்சி பீரியடில் அவங்க தப்பாக பண்ணியிருந்தாலுமே ஷி இமிடியட்லி டுக் டெமோக்ராட்டிக் ஸ்டெப் அவங்க ஷி வாஸ் வெரி பவர்ஃபுல் பங்களாதேஷ் வார் வின் பண்ணியிருக்காங்க நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்க பிரின்சஸ் இது அபாலிஷ் பண்ணியிருக்காங்க அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஷி வாஸ் வெரி பவர்ஃபுல் அவங்களால கண்டினியூ பண்ணி முடியாது எமர்ஜென்ஸியே பட் வந்து தப்பு திஸ் இஸ் நாட் நேரு விரும்பி இருக்க மாட்டார்னு அவங்க நினைக்கும் போது ஷி இமிடியட்லி கால் ஃபார் எலெக்ஷன்ஸ் அவங்க தோப்போம்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு பட் இருந்தாலும் வந்து ஃபார் த சேக் ஆஃப் டெமோக்ரஸி ஷி இமிடியட்லி ரிவர்டட் பேக் அது மாதிரி மற்ற லீடர்ஸோ மற்ற கண்ட்ரிலியோ நடக்கவே இல்லை இப்போ நம்ம நம்ம சமகாலத்திலே பாகிஸ்தான்ல நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சு கான்ஸ்டியூஷன் அவங்க வந்துருக்குது ஒவ்வொரு முறையும் மிலிட்ரி ரூல் வந்துட்டு லாங் டேர்ம் மற்ற நாடுகள் இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா லவன்மெண்ட்டில் நடக்குது பாத்தீங்கன்னா பிரசிடண்ட்டுக்கு வந்து அன்பிரசிடென்ட் பவர்ஸ் பட் இதெல்லாம் பாசிபிலிட்டி இருந்தாலுமே அவங்க அதை விரும்பவே இல்லைன்றது தான் ஃபேக்ட் அப்படிதான் அதனால அப்படிதான் நான் இந்திரா காந்தி அவங்கள நிச்சயமா ரொம்ப அழகான பாயிண்ட் சொல்லிருக்கீங்க அதாவது ஒரு ஒரு டெமோக்ராட்டிக்காக டெமோக்ராட்டிக்காக ஆரம்பிச்ச ஒரு நாடு விடுதலை அடைஞ்ச நாடு அதிலேயே தொடர்ந்து நடைபோடுவதற்கான முக்கியமான பாதையை அமைச்சு கொடுத்தவங்களா இந்திரா காந்தி இருந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம தனித்தனியான அவங்களுடைய ட்ரைட் ஸ்கூலில் சில இதெல்லாம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க பட்டாபுரம் சார் நீங்கள் சொல்லுங்க அதாவது மற்ற உரிமைகள் சார்ந்து இப்போ வந்து நிறைய உரிமைகள் வந்து அப்போது பேசப்பட்டிருக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதில் ஸ்பெஷலான ஒரு விஷயமா இவங்க வந்து அதில் தைரியமான ஒரு போல்ட் ஸ்டெப் எடுத்தாங்க இந்திரா காந்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எது முக்கியமான கருது எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவங்க வந்து லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுக்கப்புறம் வந்து அவங்க பொசிஷன் எடுக்கும்போது ப்ரைம் மினிஸ்டராக பொசிஷன் எடுக்கும்போது ஆஃபீஸ்க்கு வரும்போது அவங்க சொன்ன முதல் வார்த்தை வந்து ஐ ஆம் நாட் எ ஃபெமினிஸ்ட் அவங்க வந்து பப்ளிக்கில் வந்து விமன் வர போது இந்தியன் விமன் ஹுட் என்பதுலேருந்து மீறி போக வேண்டாங்கிற அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க எல்லாருக்குமே விமன் மீட்டிங்லாம் அது கொடுக்குறாங்க ஆனால் என்னை வந்து சி மீஸ் எ பர்சன் எ பர்டிகுலர் ஆஃபீஸ் பர்டிகுலர் ஜாப் என்ன ஒரு பர்சன் நபராக பாருங்கள் சி மீஸ் அன் இண்டியன் சிட்டிசன் ஹேவிங் எவ்ரி ரைட் லைக் யூ ஆல் ஹேவிங் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயமா அந்த உமன் அப்படிங்கிற கான்செப்டில் அவங்க பேசக்கூடிய முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு பர்சனாக பார்த்தாங்க அவங்கள ஒரு இந்தியன் சிட்டிசனாக பார்த்தாங்க எல்லா இதுலேயும் வந்து இந்தியாவோட நன்மை இந்தியாவோட வெல்ஃபேர் இந்தியா எது சிறந்தது என்ற ஆஸ்பெக்ட் தான் அவங்க தொடர்ந்து போயிட்டு நேருக்காக இருந்தாலும் சரி இவங்களுக்காக இருந்தாலும் சரி போயிட்டே இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வெறும் ரைட் ஓரியண்டருக்காக இல்லை அவங்க அவங்க வந்து டியூட்டி ஓரியண்டடுன்னு தெரியும் அவங்களுக்கு ஏன்னா அவங்க அப்பா சொன்ன ரெண்டு மூணு அட்வைஸ் அதுலேருந்து அந்த நீங்கள் கேட்டகலிக்கு வாங்குற அவங்க அப்பா அவங்க தாத்தா முக்கியமான ரெண்டு அட்வைஸ் கொடுத்தாங்க தாத்தா கொடுத்த அட்வைஸ் என்னென்னு சொன்னால் இந்த நாட்டில் வந்து ரெண்டு வகையான மனிதர்கள் தான் இருக்காங்க தாத்தா கொடுக்குற அட்வைஸ் மோத்திலால் கொடுக்குற ஒன்று ஒர்க் ஒர்க் இன்னொன்று பி இந்திரா பி இந்த ஃபஸ்ட் கேட்டகரி ஒர்க் ஒர்க் ஸோ அப்போ கடமை என்பது இம்பை பாபுதாங்க அவங்களுக்கு கடமை என்பது சின்ன வயசுலேயே சொல்லித்தரப்படுது இந்திராவுக்கு தேர்ட்டீன் இயர் பர்த்டே அப்பா வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப் கிஃப்டே வந்து பியூட்டிஃபுல் அட்வைஸ் தான் ஆனால் கல்யாணத்துக்கு புடவையே வந்து அப்பா நெஞ்ச புடவை தான் ஆமாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் காந்தி ஒரு சின்ன பீஸ் அனுப்புகிறார் எல்லாருக்கும் தெரியுங்கிறனால சொல்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு வந்து இந்த நாட்டில் வந்து நல்லது கெட்ட முடிவு எடுக்க ரொம்ப கஷ்டம் எது நல்லது எது கேட்டது முடிவெடுக்க ரொம்ப கஷ்டம் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் டிஃபிகல்ட் டு டிசைட் பட் எப்படியாவது டவுட் வந்ததுன்னா ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த நீ கவனத்தில் வச்சுக்க என்ன விஷயம்னா டோன்ட் ஹைட் டோன்ட் டு எனி திங் இன்ஏ சீக்ரெட் வே சீக்ரெட் ஐடியா எதையுமே வந்து மறைச்சு செய்யாத மறைச்சு பண்ணாத மறைச்சேன்னா பயம் வந்துடுது பயம் தொத்திக்கும் போது தான் நீ மறைக்கிற அப்போது எடுத்தோனையே வந்தவங்க பி போல்ட் பி பிரேவ் டூ யுவர் டூட்டி அப்படிங்கிறது அவங்கள்ட்ட வந்து உட்காந்துருது அதுக்கப்புறம் அடுத்த அட்வைஸ் அவர் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா ரீடிங் ஹிஸ்ட்ரி இஸ் குட் வரலாறு படிப்பது நல்லது தான் பட் மேக்கிங் ஹிஸ்ட்ரி இஸ் த பெஸ்ட் எக்ஸலண்ட் அவங்க செட் ஆகிறாங்க எப்படி செட் ஆகிறாங்கிறதுக்காக ஹவு ஷீ இஸ் பீங் மேடு எப்படி அவங்க உருவாராங்க இந்திரா வந்து எப்படி உருவாராங்க என்பதற்கு சின்ன சின்ன இதுமாதிரி அட்வான்சஸ் சின்ன சின்ன அட்வான்சஸ் பார்க்க முடியும் நம்மளால் நேரு சொன்னதை பின்னாடி அவங்க ஆட் பண்ணுறாங்க ஹிஸ்ட்ரி கெனாட் பி மேர்ட் பை இமிட்டேஷன் இது இந்திராவோட அர்ஜென்ட் நேரு சொன்னால் சின்ன வயசில் வாங்கினதை பின்னாடி அவங்க சொல்லும்போது ஹிஸ்ட்ரி வந்து இதெல்லாம் யாரும் வந்து பார்த்து இமிட்டேட் பண்ணி அப்படிலாம் பண்ண முடியாது ஹிஸ்ட்ரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி அமையும் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்லிட்டு போகிறாங்க அது வந்து அந்த இதில் பார்த்தா முதல்ல அவங்க அவங்க தொடங்கின வானரசனையாக இருந்தாலும் சரி சின்ன வயசில் தொடங்கின வானரசனையாக இருந்தாலும் அது வந்து ஒரு வேலை செய்வதற்கான ஏற்பாடு பண்ணுது இந்த உரிமை என்பது எப்போதுமே கடமை சார்ந்து இருப்பதற்காக நான் சொல்ல வரேன் ஆமாம் இன்றைக்கி எந்த உலகம் என்னாச்சுன்னா முழுக்க முழுக்க ரைட் ரைடூரியட் சொசைட்டி ஆகிடுச்சு காந்தி அங்கே தான் தேவைப்படுறாரு நேரு அங்கே தான் தேவைப்படுறாரு இந்திரா அங்கே தான் தேவைப்படுறாங்க இன்னும் பல தலைவர்கள் அங்கே தான் தேவைப்படுறாங்க கடமை சார்ந்த உலகமாக இது மாறினா ஆட்டோமேட்டிக்காக உரிமை வரும் என்பது தான் இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ அவங்க உரிமைன்னு பேசும்போது கடமை சார்ந்து வரக்கூடிய உரிமைகளை அவங்க பெறுவதற்கு தயங்கலை அது மாதிரி எதிர்பார்க்குறாங்க இந்த நாட்டு மக்கள்கிட்ட ரொம்ப ஆச்சரியமான விஷயத்தை அவங்க பண்ணாங்க நம்ம அட்வொகேட் நல்லா சொல்ல முடியு நினைக்கிறேன் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட்டில் அவங்க செஞ்ச மிக முக்கியமான விஷயம்னு சொன்னால் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் மதிக்கிறோம் வன்முறை கூடாது இந்தியாவோட ஃபாரஸ்ட்டை காப்பாற்றணும் வைல்டு லைஃப்பை காப்பாற்றணும் இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் நிறையா இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணுறாங்க நிறைய லிஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அப்போ அப்போ டியூட்டி ஓரியன்ட் அதிலிருந்து பெறக்கூடிய ரைட்ஸ் என்பதை அவங்க பார்த்தாங்க ஸோ அப்படி வராத போது அவங்க வந்து முரண்பாடில் சந்தித்தாங்க இப்போ உதாரணமாக ரயில்வே ஸ்ட்ரைக் ரயில்வே தொழிலாளர்கள் கடுமையாக போகிறாங்க அவங்க ஒரு கட்டத்தில் ரொம்ப சம்பந்தம் இல்லாத ஒரு அரசியல் கோஷத்தை கூட வைக்கிறாங்க அவங்க அப்போ அந்த தொழிலாளி விஷயத்தில் கொஞ்சம் ஒடுக்குமுறைக்கு அவங்க ஒடுக்குமுறை பண்ணாங்கங்கிற கெட்ட பேர் அவங்களுக்கு வந்தது ஆனால் அவங்க சில முக்கியமான விஷயங்களை பண்ணியிருக்காங்க ப்ரின்ஸஸ்கெலாம் வந்து கரெக்டாக சொன்னார் மானிய ஒழிப்பு மானிய ஒழிப்பு மன்னர் மானிய ஒழிப்பு என்பதில் ரொம்ப போல்ட் அடிஷன் எடுத்தாங்க ராஜ்யசபாவில் ஒரு ஓட்டில் தோத்துது அது லோக்சபாவில் பாஸ் ஆகுது ராஜ்யசபாவில் ஒரு ஓட்டில் தோக்குது சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கேபினெட்டு கூடி நேராக பிரசிடெண்ட்டு போய் ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு டீரகிஷ்னாக ப்ரின்ஸஸ் பண்ணுறாங்க ஸோ சச் எ போல்டு ஒண்டர்ஃபுல் ஸ்டெப் அதெல்லாம் டெமோக்ரட்டிசேஷன் ஆஃப் இந்தியன் சொசைட்டி இந்தியன் சொசைட்டியை வந்து டெமோக்ரட்டைஸ் பண்ணுறதுக்கான அவங்க ரோடு ரெவலர் லெவல்லர் அந்த லெவலருங்கிற சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ரோ இன்ஜின் வந்து லெவல் பண்ணுறது மாதிரி அவங்க பண்ண ஆரம்பித்தாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் பண்ணாங்க அமெரிக்காவுக்கு ஃபர்ஸ்ட் போகிறாங்க அமெரிக்காவில் பத்திரிக்கையாளர்லாம் வந்து ஒரு ஓப்பனாக ஒரு உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க அவங்கள்ட்ட உங்களை மேடம் மேடம் உங்களை வந்து மேடம் மினிஸ்டர் சொல்றதுக்கு எங்கள் நாட்டில் தயக்கம் இருக்கு கஷ்டமாயிடலாம் எப்படி உங்களை இப்படிலாம் டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னு பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க அவங்க பதில் சொல்றாங்க அதுக்கு அந்த பதில் வந்து எப்படி ரைட் வாங்குறாங்கங்கிறதுக்கான நல்ல அடையாளம் நமக்கு என்ன சொல்றாங்கன்னா ஆ எனக்கு வந்து அப்படிலாம் சொல்ல வேண்டியதில்லை எக்ஸலன்ஸு அப்படிலாம் என்ன கூப்பிட வேண்டியதில்லை என் கேபினெட் கலீக்ஸ் எப்படி கூப்பிடுறாங்கன்னு மட்டும் நான் சொல்றேன் அது ஒயிட் ஹவுஸ் சொல்லுங்க தே ஆல் கால் மீ சார் மை கேபினெட் கலீக்ஸ் ஆல்வேஸ் கால் மீ சார் ஓகே பியூட்டிஃபுல்லாக வந்து ஷி இன்ட்ரடியூஸ்டு ஹர் செல்ஃப் இன் எ ஸோ பியூட்டிஃபுல் வேஸ் ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ஆமாம் லக்ஷ்மி இங்கே ஏற்கனவே முதலே பேசும்போதே சொன்னீங்க அவங்களுடைய நிறைய நியுவான்சன்ஸான ரொம்ப அழகான அதாவது ஒரு அதிகாரத்தினுடைய உச்சியில் இருப்பவங்க பதவியில் இருப்பவங்க வாழ்க்கையினுடைய ரொம்ப அழகான நுட்பமான விஷயங்களை இழந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு நேரம் இருக்காது அல்லது மன வார்ப்பும் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறதெல்லாம் உண்டு ஆனால் இந்திரா காந்தி அப்படி இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஷி வாஸ் அ நேச்சுரல் லவர் அவங்க வந்து அந்த பேர்ட் வாட்சிங் சொசைட்டியில் ஷி வாஸ் த மெம்பர் இந்த பாம்பே இதில் இருந்திருக்காங்க சாலிமணியோட இதில் இருந்திருக்காங்க புலி பாதுகாப்புல அவங்க தான் முன்னெடுப்பு எடுத்தவங்க சோ அந்த துறை சார்ந்து நீங்க அதில் வேற என்ன அழகியல் நுட்பங்களை பார்த்தீங்க அழகியல் அப்படிங்கிற போது கன்சர்வேஷனிஸ்ட் அவங்க வந்து அது வந்து அதையும் ஒரு அழகியல் சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கன்சர்வேஷனிஸ்ட் ஆஃப் இந்தியா பொலிட்டிக்கல் லீடர் கன்சர்வேஷனிஸ்ட் இப்போ வந்து என்வாயன்மெண்டலிசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக் ஆகிருக்கு ஆனால் அதை பற்றி அப்போயே யோசித்தவங்க அப்போ வந்து இனோ விவர் அன் இம்பாவரிஷ் கண்ட்ரி நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது உணவே இல்லாத ஒரு எத்தனையோ பேர் உணவே இல்லாத இருந்த மக்கள் இருந்த ஒரு நாடு அந்த சமயத்தில் வந்து க்ரோ க்ரோ குரோ க்ரோத் மட்டும்தான் இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணணும் எப்படியாவது எல்லாருக்கும் உணவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தோட ஒரு மு முக்கியமான ஃபோக்கஸாக இருந்தது அந்த சமயத்தில் வந்து ஷீ ஆல்சோ ஸ்போக் அபவுட் திஸ் பேலன்ஸ் யா நம்மளுக்கு க்ரோத் ரொம்ப முக்கியம் இந்தியா வந்து ஒரு டெவலப்பிங் நேஷன் நம்ம எல்லோரும் வந்து இந்த பாவர்ட்டிலேருந்து எல்லாரையும் வெளியில் எடுக்கணும் ஆனால் அட் த சேம் டைம் அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறத நம்ம தான் நிர்ணய நிர்ணயம் பண்ணணும் அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்லி ஹெட் ஆஃப் ஸ்டேட் டு அட்ரஸ் த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் யூ யுனைடட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் ஹியூமன் என்வாய் என்வாயன்மெண்டலிசம் நைன்டீன் செவன்டி டூவில் அந்த ஸ்டாக்ஹோமில் நடக்குது அதில் வந்து அந்த ஹோஸ்டிங் கண்ட்ரியோட ஹெட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பாக்கி எல்லாரும் ரெப்ரஸென்டேட்டிவ்ஸ் தான் அனுப்புகிறாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து என்வாயன்மெண்டல் கன்சர்ன்ஸ் வந்து அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததுன்னா அவங்களே போகிறாங்க இந்தியாவிலேருந்து அவங்களே போகிறாங்க அது ஹெட் ஆஃப் ஸ்டேட்டே போகிறாங்க போய் அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க ஸோ அது அதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் டைகர் ஆரம்பிச்சது நிறையா நேஷ்னல் பார்க்ஸ் ஆரம்பிச்சது அவங்க தான் அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு ரிசர்வ்டு ஏரியா ஃபாரஸ்ட் பயோடைவர்சிட்டியில் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஏரியா அப்படிங்கிறது டிக்ளேர் பண்ணது அவங்க இது லக்ஷதீப் அகேன் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு விசிட் லக்ஷதீப் ரைட்டு தானே சார் ரைட் இன்ஃபேக்ட் லக்ஷதீப் அவங்க தான் நேம் பண்ணாங்க அவங்க தான் ஆமாம் நேம் பண்ணதே அவங்க தான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி வேறு ஏதோ பேர் இருந்தது அதுக்கு அவங்க ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஆஸ் அ நேச்சுரலிஸ்ட் வந்து அவங்களோட ரோல் வந்து இந்தியாவில் ஃபார் ப்ரிசர்விங் த எஜிக்கல் வெல்த் ஆஃப் திஸ் கண்ட்ரி அவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அது அதாவது ஒரு ஃபோர் சீயிங் வந்து அவங்களுக்கு இருந்தது அடுத்து ம மக்களுடைய வளர்ச்சி இல்லை ஒரு இயற்கையோடு சார்ந்ததாக அது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அவங்க நுணுக்கமாக பார்த்துருக்காங்க அப்படின்னு ஆமாம் ஆமாம் சரி அவங்க வந்து கல்ச்சர் லைவ்லிஹுட் நேச்சர் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கிற அந்த கனெக்ஷனை வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சது வெறும் டெவலப்மெண்ட் இருந்தால் ஒரு ஒரு சாரார் அந்த ட்ரைபல்ஸ் அவங்களோட கல்ச்சரே அழிஞ்சு போயிடும் அவங்களோட லைவ்லிஹுட்ஸே அழிஞ்சு போயிடும் ஒரு செக்ஷனை மட்டும்தான் அந்த அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் க்ரோ பண்ணோன்னா ஒரு சாரார் வந்து கம்ப்ளீட்டாக அதுலேருந்து தே வில் பி லெஃப்ட் அவுட் அப்படிங்கிறத அவங்களால ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது ஸோ அதனால தான் அவங்களால் அந்த பேலன்ஸை கொண்டு வர முடிஞ்சுது அது வந்து மக்களோட கூடையே இருந்து க்ளோஸாக அதை பார்த்தனால தான் நம்ம இப்போ கிட்ட போலாம் ராம்கே அதாவது அவங்க வந்து வெளிநாடுகள்ல அவங்களுக்கு என்ன மாதிரியான அவங்க ரெண்டு இப்போ சொன்னாங்க இந்தியாவிற்குள்ள இருந்த ஸ்டேட்டுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு மத்திய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒண்ணுன்னும் போது தமிழ்நாட்டோட எப்பவுமே ஒரு இணக்கமான உறவு வந்து அவங்களுக்கு இருந்திருக்கு அதனால அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த ஒரு பொலிட்டிக்கல் நிவாரணம் அவங்களுக்கு எப்படி இருந்தது காந்தி அப்புறம் வந்து இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்த ஒரு தலைவர்னு சொன்னால் அது இந்திரா காந்தி நம்ம சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறது குறிப்பாக எண்பதுகளின் ஆரம்பத்தில் கங்கா ப்ராஜெக்ட் அதில் வந்து எம்ஜிஆர் ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஒரு என்டிஆர் நின்று அதை இனாக்ரேட் பண்ணுற அந்த இதில் அதெல்லாம் வந்து புகைப்படங்களாக பார்த்து அப்படியே அது மாதிரி வடகிழக்கு மாநிலங்களில் நிறைய அதாவது அவங்க போகாத மாநிலங்களே இல்லை அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களே வந்து ஒரு சம சமமான இடத்துல தான் வச்சு பார்த்தாங்க அவங்க பெல்லாரிலேயும் போட்டின்றாங்க தஞ்சாவூர்லேயும் போட்டிடுறதுக்கான அந்த ஒரு ஒரு திட்டம் இருந்தது அது மாதிரி அது மாதிரி கேரளாவில் எல்லா பகுதிகளிலையும் ஒரு டிராவல் அந்த அந்த சுற்றுப்பயணம் வந்து எல்லா எல்லா பறந்தப்பட்ட அளவில் எல்லா மாநில தலைவர்களோடையும் ஒரு 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 நல்ல நெருக்கமான ஒரு தொடர்பில் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் மாநிலங்களிலேருந்து வருகிற தலைவர்களை வந்து அவங்க டெல்லியில் வந்து அவங்க வந்து அதை கன்சியூம் பண்ணி இப்போ நரசிம்மராவ் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்து டெல்லியில் போன போது அவர் வந்து அவருடைய அவருக்கு என்ன அவருடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்து அவரை வெளியுறவுத்துறையில் இது பண்ணேன் நான் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை வந்து ஒரு இந்திராகாந்தி காலத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தொடக்கமாக இருந்தது நான் சொல்லுவேன் இந்த மாதிரி மாநில அவங்க வந்து திடீர்னு அதாவது மாநில தலைவர்கள் கொடுக்குற இந்த இன்புட்ஸ் அதை வந்து கன்சியூம் பண்ணி அது ஒரு ஒரு பெரிய மொழியாக கொண்டு வந்ததெல்லாம் வந்து அவங்க தீர தொழில் கொள்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அது என்னென்னா அவங்க வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க வி ஆர் டெவலப்பிங் கண்ட்ரி அது அப்படி நம்ம டெவலப்பிங் கண்ட்ரி போது சேர்ந்து சேர்ந்து பணியாற்ற முடியும் ஆனால் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ரகிளிங் கண்ட்ரி ஆக்சுவலாக என்ன இங்கே இருக்கிற பிரச்சனைகளை நான் வெளியில் பேசுறதுக்கு நான் வந்து அதை ஒத்துக்கணும் அது வெளிப்படையான அணுகுமுறை அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை இன்னொரு அவங்களுக்கான ஒரு இன்னொரு தேவை இருந்து இன்னொரு ஒரு சாத்தியமும் இருந்து என்னென்னா நீங்கள் அமெரிக்காவோடும் சேர்ந்து இருக்க முடியும் சேர்ந்து இருக்க முடியும் அந்த பனிப்போர் உச்சத்தில் இருந்த காலகட்டம் அது அவங்க வந்து இல்லை நான் வந்து மையத்தில் இருக்கேன் அது வந்து அது ஒரு இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷனாக இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் அவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க இல்லை நம்ம மையமாக தான் இருக்கணும்னு அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தது என்னென்னா என்னை சுற்றி இருக்கிற அண்டை நாடுகள்லாம் வந்து ஒரு பிரச்சனையில் பிடியில் இருக்கும்போது பங்களாதேஷாகட்டும் ஸ்ரீலங்கா ஆகட்டும் அங்கெல்லாம் வந்து அமைதி இல்லாத சூழலில் நம்ம க நாடு மட்டும் ஒரு பெரிய நாட்டோட ஒரு தொடர்பு கொண்டாலோ அவங்களுடைய உதவிகளோ நம்ம வந்து எடுத்துக்கிட்டாலோ அதனால் வந்து இந்த பிராந்தியத்தோட அந்த அமைதி இப்போ ஒரு தெருவில் இருக்கும்போது நம்ம குடும்பம் நம்ம வீட்டில் மட்டும் சாப்பாடோ நம்ம வீட்டில் மட்டும் வெளி வெளிச்சமோ இருந்தால் அது வந்து நல்லா இருக்காது ஒட்டுமொத்த தெருவும் நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து முடியும் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் அதனால் வந்து முதல்ல வந்து இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி வரணும் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் ஒரு மற்ற பெரிய நாடுகளுடைய ஹெல்ப்பும் எடுத்துக்க முடியும் அதான் கேட்க முடியும் ஒருவேளை இதை நம்ம மீறி நம்ம போய் நமக்கு ஒரு நெருக்கமான நாடாக இருக்கிறதுனால அமெரிக்காவோ ரஷ்யாவோடு நம்ம தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் வந்து வேறு மாதிரியான விஷயங்கள் ஆகிடும் இந்த பிராந்தியத்தோட அமைதி போயிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க அது ரொம்ப முக்கியமான நான் நினைக்கிறேன் அது தொடர்ந்து அவங்க வந்து ஒரு அது ஒரு ஒரு கொள்கையாகவே முன்னிறுத்தி அதை பண்ணாங்க எனக்கு இன்னொரு உண்டு அந்த எண்பத்தி ரெண்டில் வந்து அவங்க அமெரிக்கா போகும்போது அவங்க சொன்னாங்கல்ல மாளிகளும் போது அதே மா அந்த ஜூலை மாசம் எண்பத்தி இரண்டு போனாங்க அடுத்த மூணு மாசம் ரஷ்யாவுக்கு போறாங்க அதே அதே வருஷம் அதாவது அதாவது நீங்க வந்து சமதானத்துல எல்லாரையும் பாக்குறது அது மாதிரி அவங்க போகாத நாடுகளே கிடையாது எல்லாரையும் ஒரு ஒரு சமமான இடத்துல வச்சு பார்த்தது வந்து ரொம்ப ஹவு டு கேரி செல்ஃப் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அழகான விஷயம் ரொம்ப அழகாக சொன்னீங்க இங்க இங்கே அவர் சொன்ன மாதிரி டியூட்டிஸ் ஆஃப் த டிசன் போட்ட மாதிரி அந்த நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அவங்க சேர்த்த ரெண்டு வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள் நம்ம பல விஷயங்களை தொடர்ந்து பேசுறதுக்கான ஒரு அடித்தளத்தை கொடுத்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ராஜேகர் ஆக்சுவலா அந்த ஃபோட்டோசிகண்ட் அமெண்டமெண்ட் வந்து ரொம்ப முக்கியமான அமெண்ட் ஒரு ஸ்டான்டிவ் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த காஸ்டியூஷன் நீங்கள் அந்த காலகட்டத்தை ஆக்சுவலாக பார்க்கணும் கோர்ட் வந்து ரொம்ப கன்சர்ட்டிவாக மாறிட்டு இருக்குது கோர்ட் ஆர்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் கான்ஸ்டியூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இந்த கான்ஸ்டிடியூஷனோட மிக முக்கியமான ஸ்பெஷாலிட்டி அவர் சொன்னது அமெண்டிங் பவர் ஆஃப் த கான்டி இந்த கான்ஸ்டியூஷனை நீங்க வந்து அமெண்ட் பண்ணலாம் காலத்துக்கு ஏத்த மாதிரி அது ஒரு லிவிங் டாக்குமெண்ட் அது ஒரு வந்து ஒரு இல்ல கல்லுல செஞ்சு அப்படியே விற்கிறது அது கண்டினியூஸாக நம்மளுடைய மக்களுடைய வளர்ச்சி டெவலப்மெண்ட் அதுக்கப்புறம் கல்ச்சர் மாதிரி சோஷியல் சேஞ்சஸ்லாம் நடக்குது இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை அமன் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் அவரோட ஐடியா அப்போது வந்து நீங்கள் கவனிச்சிங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் டிபேட்ஸில் இருக்கும் இந்தியா வந்து ஒரு சோஷியலிஸ்ட் நாடாக வேணும்ன்ட்டு பயங்கரமான ப்ரொப்போசல் எல்லாரும் இது பண்ணாங்க இன்ஃபேக்ட் அப்போ வந்து ரெண்டு வகையான ஆளுங்க தான் முக்கியமாக இருந்தாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் காந்தியன் சோஷியலிஸ்ட் சோஷலிஸ்ட் நேரு வந்துட்டு தான் பட் வந்து அம்பேத்கர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேண்டாம் சோசியலிஸ்ட் வார்த்தை கான்ஸ்டிடியூஷன் வரக்கூடாது ஏன்னா இது வந்துட்டு இன்னைக்கு நீங்க சோசியலிசம் சொல்லீங்க முப்பது நாற்பது வருஷம் கழிச்சு இந்த நாடு கேப்டலிசம்ல வேற வகையான ஒரு கவர்மெண்ட்டும் நோக்கி எக்கனாமிக் மாடலை நோக்கி போகும் அது அவங்க முடிவு பண்ணிக்கிட்டோம் நம்ம அவங்களுடைய எதிர்காலத்தை முடிவு பண்ணக்கூடாது அந்த அட்லீஸ்ட் இந்த எக்கானமிக் பிரண்ட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அதே மாதிரி செக்குலர் ஆஹ் ஏன்னா என்டயர் கான்ஸ்டிடியூஷன் செக்குலர் கான்ஸ்டியூஷன் தான் இதுல எந்த ஒரு மதத்துக்கும் ரோல் இல்லை சோ அதனால நம்ம எக்ஸ்பிளிஸிட்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை இது ரெண்டு செக்குலர் சோஷியலிஸ்ட்டை அவர் கொண்டு வரதுக்கான காரணங்கள் கொண்டு வந்தார் ஆனால் இன்னும் நான் அந்த சிக்ஸ்டீஸில் பர்டிகுலராக இந்த கான்ஸ்டியூஷனை அமன் பண்ணவே கூடாதுன்ற கேஸில் ஆன ஜட்மெண்ட் வந்தது பண்ணவே முடியாது பிரியாமல் முருகன் எதுவுமே பண்ண முடியாது பார்லிமெண்ட்டு ஏன்னா பார்லிமெண்ட் வந்துட்டு இன் இட்ஸ் கெப்பாசிட்டி ஆஸ் கான்ஸ்டியூண்ட்டு அசம்பிளி அவங்க வந்து பண்ணலான்னு இருக்கிற சுச்சுவேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்படி பண்ண முடியாது அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட் வந்துட்டு லா பே மேக் பண்ணுற எபிலிட்டி தான் இருக்க தவிர கான்ஸ்டியூஷன்ஸ்னோட லா அதனால வந்து அமன் பண்ண அவங்கள விடாமல் நிறைய கேஸஸ்லாம் நடந்தது கடைசியாக வந்துட்டு மினர்வா மில்ஸு கேஸ்வானந்த பாரதி கேஸ்லாம் வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா பேசிக் ஃபீச்சர்ஸ்லாம் அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க இதெல்லாம் தான் இருக்கும் இது வந்துட்டு ஒரு டெவலப்பிங் நேஷனுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய ஒரு நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நாடுக்கு மிக முக்கியமான தடைகள் பின்னடைவுகள் தான் இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா ஐ மீன் அது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது பட் அன்னி காலகட்டத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி இது பண்ண முடியாதுன்றதுனால தான் அது முக்கியமான அமன் அவங்க கொண்டு வராங்க ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷன் அமன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முக்கியம் கொண்டு வராங்க சிம்பிள் மெஜாரிட்டியாக அமெண்ட் பண்ணலாம் இது வந்து எந்த கோர்ட்டும் கேள்வி கேட்க முடியாதுன்னு கொண்டு வராங்க அப்புறம் சோஷியலிசம் செக்யூலரிசம் இது வந்து எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க ஏன்னா அன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதே காலகட்டத்தில் ஒரு ஆல்மோஸ்ட் எழுபது எம்பி லெஃப்ட் பார்ட்டிஸ் ஜெயிக்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லா ட்ரேட் யூனியன் மூவ்மெண்ட் உருவாயின் ஃபார் லெஃப்ட்டுக்கான ஸ்பேஸ் உருவாகுது நக்ஸலைட் மூவ்மெண்ட் அது எல்லாம் உருவாவுது இதெல்லாம் அவங்க கவுண்டர் பண்றதுக்கான நெசசிட்டி தான் ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் அவங்க சொல்றதும் அது மாதிரி வந்து ரிலீஜியஸ் ட்ரைப் திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அவங்க வந்து ரீஎம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஒரு செக்யூலர் நாடு அப்படின்ட்டு இங்க மத்த விஷயங்களுக்கு வந்து இடம் இல்லை அப்படின்னு எஃபசை சோ இதெல்லாம் அவங்க ஒரு எம்பசைஸ் பண்றதுக்காகதான் எடுத்த இது பண்ணாங்க அதுல என்ன தவறுகள் இருக்க முடியுமோ அதுக்கு அடுத்து வந்த கவர்மெண்ட் ரிமூவ் பண்ணிச்சு பட் என்னால அப்படியே விட்டுட்டாங்க இப்ப சார் சொன்ன மாதிரி அந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை விட்டுட்டாங்க சோஷியல செக்குலர்ன்றதையே விட்டுட்டாங்க நம்மண்டு போறது கான்ஸ்டியூஷனையும் பெருசா மாத்தலை அவங்க சோ அதனால வந்து அவங்க பண்ண தப்ப இதுவான விஷயங்களை எடுத்துட்டாலுமே மீதி விஷயங்கள் இன்னைக்கு வந்து காலம் வந்து ஜட்ஜ் பண்ணிருக்கு ஜட்ஜ் பண்ணிருக்கு ஆமா அதுன்னு இன்ஃபேக்ட் ஆனால் எக்கானமி சைடுல பார்த்தீங்கன்னா நம்ம சோஷியலிஸ்ட் தாண்டி போயிட்டோம் பட் அன்னைக்கு அது வந்துட்டு ஒரு முக்கியமான ஐ மீன் அவங்களே போயிட்டாங்க இன்ஃபேக்ட் மாருதி அவங்க கொண்டு வரும்போது ஒரு சோஷியலிஸ்ட் எக்கானமியில இருந்து அவங்களே பின்வாங்கிற அவங்க காலகட்டத்திலேயே பட் அன்னைக்கு அது தேவைப்பட்டது அப்போ நம்ம எப்படி நம்ம பார்க்குவாங்க சார்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்திக்கு வந்து இந்தியா வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் இந்தியன் நீங்க பாத்தீங்கன்னா நியூக்ளியர் ஒரு லிட்டரலி ஒரு ஸ்டாவிங் கண்ட்ரிக்கு ஒரு நியூக்ளியர் ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறது ஆப்ஷன் அட் ஆல் கோர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் தான் அதை வச்சுருக்க முடியும் பட் வந்து சிக்ஸ்டி ஃபோர்ல நம்ம வார்க்கு அப்புறம் இப்போ சைனால நியூக்ளியர் ஆப்ஷன் வந்துருச்சு நம்ம வந்துட்டு இன்னும் பீஸாக இருக்க முடியாது அட்லீஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் மூவ் இல்லைனாலுமே நம்ம செகண்ட் ஸ்ட்ரைக் கேபபிலிட்டியா தான் நமக்கு வேணும் ஸோ அப்போ அவங்க வந்து மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆன் ஆன் அது ஒரு பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக தான் அதை அவங்க சொல்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண வா கண்டுபிடிச்ச வார்த்தை நியூ ரொம்ப ரொம்ப முக்கியம் இன் ஃபேக்ட் அது இப்போ நியூக்ளியர் ப்ளாஸ்ட் நடந்துட்டு டெஸ்டிங் முடிஞ்சிட்டு அவங்களுக்கு வந்து வந்த காலில் சொன்னது வந்து புத்தா ஸ்மைல் ஸ்மைல் ஆமா ஆமா புத்தர் சிரிக்கிறார் ஏன்னா இந்தியா வந்துட்டு ஒரு லேண்ட் ஆஃப் புத்தா நம்மளோட எல்லா ஐகான் இதுவும் பாத்தீங்கன்னா இமேஜஸ் ஐகான்ஸ் எல்லாமே ஒரு புத்திஸ்ட் இன் பேக்ட் ஐ வாட் டு ஆட் ஒன் மோர் அவங்களுடைய பேரே வந்து பிரியதர்ஷினிங்கிற வார்த்தையே பௌத்தத்துல இருந்து எடுத்த ஒரு வார்த்தை தான் அது நேரு வாட் டு ஆட் நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க ஸோ அவங்க புத்தா ஸ்மைல்டுன்னு அவங்க சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற மாதிரி கேப்பபிலிட்டி தான் அன்னைக்கு அன்னைக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒரு ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரீஸ் யூஸ் மாதிரி மாற்றங்கள்லாம் அன்னைக்கு எக்கச்சி ஸ்பை ஏஜென்சிஸ்லாம் இருந்து கண்டுபிடிச்சிடலாம் பட் அவங்க அவ்வளோ சீக்ரெட்டாக வச்சுட்டு ரொம்ப ரொம்ப ருடிமெண்ட்ரி டெக்னாலஜி வச்சுட்டு இன்றைக்கி இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டர் பவர்லாம் அன்றைக்கி இல்லை இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்க அதுக்கப்புறம் செல்ஃப் ரிலையன்ஸ் இன்றைக்கி நம்ம நிறைய சொல்கிறோம் அன்றைக்கி உண்மையாகவே கம்ப்யூட்டர்ஸ் பல விஷயங்கள செல்ஃப் ரிலையன்ட் கண்ட்ரியாக மாறுறதுக்கு இந்திரா காந்தி பிளேட் அ வெரி வெரி பிக் ரோல் அதுக்கு அடுத்த வந்த கவர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு அதை அடுத்தடுத்து எடுத்துட்டு போனாலுமே இதெல்லாம் ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நியூக்ளியர் போறதா இருக்கட்டும் இல்ல சேட்டலைட் லான்ச் பண்றதா இருக்கட்டும் இன்னைக்கு சேட்டிலைட் லான்ச் பண்ற ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஃபுலப் கண்ட்ரிஸ்ல இந்தியா ஒன்று ரொம்ப அர்லியா நம்ம லான்ச் பண்ணிட்டோம் நமக்கு எதுக்கு சேட்டலைட்னு கேட்டவங்களா உண்டு பட் அதனோட ஸ்பில் ஓவர் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முக்கியமான அலாய் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் என்ஜின் கண்டுபிடிச்சி வந்திருப்போம் இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் லிம்பில் யூஸ் பண்ற பல அலாய் வந்துட்டு நம்ம இஸ்ரோல டெவலப் பண்ண அலாய்ஸ் தான் ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்மளோட நாடை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இந்திரா காந்தி அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ரோல்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்களுக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் சார் சொன்ன மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லார் மத்தியிலையும் ஒரு பயங்கரமான ஒரு பாசம் ஒரு பிரியம் ஒரு இது இருந்தது அவங்க கிட்ட தான் இருந்தது ஷீ ஆல்சோ யூனோ நாட் ஒன்லி ஃபெல் தட் ஷீ லீவ் அப் டு தட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்ஃபாக்ட் வந்து அந்த ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார்க்கு அப்புறம் அவங்களுடைய சீக் பாடி கார்ட்ஸ் ரிமூவ் பண்ணுங்கன்னு அட்வைஸ் பண்ண பிறகு கூட என்ன இட்ஸ் செக்யூலர் கண்ட்ரி நான் வந்துட்டு இது மாதிரி பண்ண முடியாது அவங்க வந்து அவங்களோட லைஃபே அவங்க ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இது ஒரு செக்யூலர் நாடுன்றது அது அது வந்து ரொம்ப ரொம்ப வெரி ப்ராஜெக்ட் ஃபார் இந்திரா காந்தி நாட்டுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பலனை நீங்க சொன்ன மாதிரி அடுத்து அடுத்து அது அது ரொம்ப முக்கியமான நம்மளுடைய தோற்றுவித்த அதை எப்படி நம்ம கேட்கலான்னு நினைக்கிறேன் இப்போ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது ரொம்ப டிலேடாக கூட நடந்திருக்கு ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தோம்னா என்ன வந்து இன்ன வரைக்குமே கூட ஒரு மோர் தென் வேணும் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பாப்புலேஷன் பேங்க்கு கிட்ட போகலை அப்போ அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு சென்னை மாதிரியோ இல்லை பாம்பே மாதிரியோ மதுரை மாதிரி பெரிய பெரிய சிட்டிஸில் இருந்ததை தவிர கிராமங்களுக்கோ மற்ற ஃபார்மர்ஸ் மற்ற ரொம்ப அடி இதுல இருக்கிற அடிமட்டத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போகவே இல்லை அவங்களால அந்த கேபிலிட்டி இல்லை பிரான்ச் ஆரம்பிக்கிறது அந்த இல்லை அவங்க வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு பேட்டர்னைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையே அங்கே இல்லை அந்த அப்போ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வழி இல்லை இவங்க வந்து நேஷனலைஸ் பண்ண பிறகு அவங்க ஃபண்ட் இன்ஃப்யூஸ் பண்ண முடியுது கேபிட்டல் இன்ஃப்யூஸ் பண்ண முடியுது அது நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியுது ரொம்ப ட்ரெமெண்டஸ் இன்க்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப்டீன் டொண்டி டைம்ஸ் அடுத்த சில வருடங்கள்லேயே பிரான்சஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் இன்னி கன்சாலிட்டேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும் பட் அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா இருந்தது சில ப்ரைவேட் பிளேஸ் இல்லை ரொம்ப ரொம்ப குறிப்பிட்ட பேங்க் மட்டும் தான் இந்த எக்கானமியே லிட்டரலா பேங்க்ஸ் கண்ட்ரோல் எக்கானமி அது யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு அப்போ வந்து இந்த பேங்க் வந்துட்டு ரொம்ப அதிகமா போயிட்டு அதிகமான மக்களான சேவிங்ஸை கொண்டு வரது மூலமா லோன் கொடுக்கறது மூலமா இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது ரொம்ப டிலேடா நடந்தது பட் அவங்க அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்று அதுல செஞ்சாங்க அவங்க அங்கே அதுல வந்துட்டு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்க முடியுமோ ஃபார் எக்ஸாம்பிள் நாம இன்னுமே சொன்ன மாதிரி property right to fundamental right இருந்தது. அப்புறமா அது amend அது ஒரு வெறும் லீகல் right மாறிச்சு. அதனால அந்த propertyன்ற வார்த்தை இந்தியால வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு சேலஞ்சான அந்த private பர்ஸ் abolition இருக்கட்டும் இதுவா இருக்கட்டும் பல விஷயங்களா இருக்கட்டும் she went against த கிரெயின்

அறுபத்தொன்பது வந்து பேங்க் நேஷனல் ஆக்ட் வரும்போது ஒரு டஃப் சுச்சுவேஷன் பொலிட்டிகல் சுச்சுவேஷன் வெரி பொலிட்டிகல் சுச்சுவேஷன் ரொம்ப டஃப் சுச்சுவேஷன் எக்கனாமிக் சுச்சுவேஷன் ஆல்சோ வந்து ரொம்ப டஃப்பா தான் இருந்தது அறுபத்தாறுல தான் அவங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க ஆகும்போது முதல்ல அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி என்னென்னு சொன்னா உணவு பற்றாக்குறை ஆமா சஞ்சம் வந்துருமான்னு பயம் வந்துருச்சு ஏன்னா பாகிஸ்தான் வாரம் முடிஞ்ச உடனே எல்லா உதவியும் இன்னு போச்சு யூஎஸ்ஐடி எல்லாம் இன்னு போச்சு யுஎஸ்ஐடு கம்ப்ளீட்லி ஸ்டாப் ஈஸோடு பேசுகிறாங்க நீங்கள் வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வேர்ல்டு பேங்க் சேர்மனே உட்கார வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சேர்மனோட பேசுங்கள் கடன் தருவார் டீவால்யூஷன் பண்ணுங்கள் டாலருக்கு டாலருக்கு ரூபா இருந்தால் முக்கால் ரூபா ஆக்கணும் அப்போ நம்ம ஊரும் ஆளுங்க எத்தனை பேர் வெளியே அமைச்சிருப்பாங்க எல்லாம் இங்கே உள்ள எல்லோரும் கத்துறாங்க பட் அவங்க அக்சப்ட் பண்ணிட்டு வராங்க தைரியமாக அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க இல்லை நோதர்கோ அவங்களுக்கு அதுக்கப்புறமும் எய்ட் வரதுக்கு ஒவ்வொரு ஃபைலும் வந்து அவங்க ப்ரெசிடெண்ட் என்ன நோட் போட்டுறாரு யுஎஸ் ப்ரெசிடெண்ட் எல்லா ஃபைலும் ஏன் வழியாக போகணும் கீழே யாருக்கா அசைன் பண்ணிருக்கலாம் அது ஒன்றும் அவர்கிட்ட போக வேண்டிய அவசியமே இல்லை ஃபைல் ஒவ்வொன்றுக்கும் போயிட்டு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆகுது அப்போ டிவேல்யூஷன் எஷன் எடுக்க வேண்டியதாக இருக்குது சுப்ரமணியன் கூப்பிட்டு வச்சு எப்படி ரெண்டு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து தன்னறிவாக மாறுறதுன்னு கேட்குறாங்க விவசாயத்தில் மூணே வருஷத்தில் சொன்னபடி மூணு வருஷத்தில் ரெண்டு பேரும் உட்காந்து ரா பகலா தியே பிரேக் தர் ஹெட் அதுக்கப்புறம் ஆப்பகல உட்காந்து மூணே வருஷத்தில் தன்னிறைவாக ஆணிச்சு இந்தியா ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமாக அவங்க கொண்டு வந்து சேர்றாங்க அந்த சூழலில் உள்ளுக்குள்ளே வந்து நிறைய பிரச்சனை வருது இன்டர்னல் ட்ரிபிள்ஸ் வருது பார்ட்டிக்குள்ளே இன்டர்னல் ட்ரிபிள்ஸ் வருது அவங்க வந்து உள்ளே வந்து இந்த புது எக்கனாமிக் பிளான் கொடுக்குறாங்க ஒரு பெரிய டிராஃப்டே இருக்குது நிறைய அதில் சொல்கிறாங்க அந்த டிராஃப்டில் அதில் ஒன்று நேஷ்னலைசேஷன் உள்ளே அக்செப்ட் ஆகலை ரெண்டு பர்சன்ட் கூட அக்ரிகல்ச்சருக்கு போகலை அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போது ரெண்டு பர்சன்ட் கூட கிரெடிட் போக மாட்டேங்குது ஒரு நாலாயிரம் பிரான்ச்சு இண்டிபெண்டாக இருக்கும்போது இருந்த பிரான்ச் எட்டாயிரம் கூட ஆகலை இருபது இருபத்தி ரெண்டு வருஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இன்னைக்கு தொண்ணூறாயிரம் பிரான்ச் எட்டாயிரம் பிரான்ச்சிலேருந்து இன்னைக்கு தொண்ணூறாயிரம் பிரான்ச் அவங்க சொன்ன போய் கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்கு நம்ம வேறு டிஸ்கஷனில் போகணும் பதினாலு பேங்கை அனாலசிஸ் பண்ண முடிவு பண்ணுறாங்க அப்போ எப்படிலாம் வந்து எல்லாரும் கிரெடிட் போகணும் அப்போ வந்து கிளாஸ் பேங்கிங் என்பதை மாஸ் பேங்கிங்காக மாற்றுறாங்க தட்ஸ் அ பியூட்டிஃபுல் சிஸ்டம் ஷி மேட் இட் வித் ஆல் அப்போசிஷன் அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு டைம் நடக்குது பதினாறாம் தேதி வந்து மரியாதைக்குரிய முராய் தசாய் டிசை டிசைன் பண்ண வேண்டிய அவசியம் வருது பிரை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் டிப்டி மி பிரைம் மினிஸ்டர் மட்டும் இருக்கார் பத்தொன்பதாம் தேதி ஈவினிங் அஞ்சு மணிக்கெலாம் இது ஆகுது எல்லாம் ஈவினிங் கேபினெட் கூடி ஆகுது ஸோ கரெக்டாக அந்த நேரம் டைம் பார்த்து அவங்க முடிவெடுத்தாங்க எடுத்தாங்க கோர்ட்டுக்கெலாம் போனாங்க நிறைய பேர் சாருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இண்டியாவில் ஷேர் வச்சுருந்தவரெலாம் கோர்ட்டுக்கு போனார் பல கட்சிகள் இருக்காங்க பல ரெசல்யூஷன்ஸ் எனக்கு என்னைக்கு இருக்குது நான் அறுபத்தொம்போது பல கட்சிகள் போட்ட ரெசல்யூஷனை காப்பி வச்சுருக்கேன் இப்போ முக்கியமானலாம் யாரால் இருந்தாங்க அப்படின்லாம் தெரியும் எனக்கு ஸோ அப்படிப்பட்ட எல்லாத்தையும் தாண்டி அவங்க நேஷ்னலிஸ் பண்ணாங்க அப்போ நேஷனலைசேஷன் என்பது ஒரு பெரிய டிபேட்டை கிரியேட் ஆகிச்சு அது வந்து எக்கனாமிக் டெசிஷனாக பொலிட்டிக்கல் டெசிஷனாக அது பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் டெசிஷன்

மேலேயும் இந்திய கலைகள் மேலையும் அவங்களுக்கு இருந்த ஒரு தனியாத ஆர்வம் வந்து தொடர்ந்து அவங்களுடைய குழந்தை பருவத்திலிருந்தும் சரி அவங்களுடைய ஆட்சியிலையும் சரி நல்லாவே எதிரொலிச்சுது அப்படின்னு சொல்லலாம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா எல்லா செக்டாரும் பார்க்கும்போது நம்ம அதையும் நம்ம வந்து நம்மளுடைய மண் சார்ந்த கலைகளையும் அதுக்கப்புறம் கிராஃப்ட் மியூசிக் இதில் எல்லாம் வந்து அங்கேருந்து தான் அவங்களோட அந்த ஆர்வம் வந்து தொடங்குது அதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்வமே வந்து ஒரு என்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாலிசி அப்புறம் இன்ஸ்டியூஷனல் இன்ஸ்டிடியூஷன் க்ரியேஷனுக்கு வந்து ஒரு ஊக்கமாக இருந்தது அது அவங்களோட அந்த ஆர்வம் கிராஃப்ட் சொசைட்டி ஆஃப் இந்தியா பப்புல் ஜாய்கரோம் அவங்களும் தொடங்குறாங்க அதுக்கப் அதுக்கு வந்து கிரா இந்தியன் கிராஃப்டுக்கு வந்து ஒரு ஐபி வாங்கி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு கொண்டு போகிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து இட்டு ஸ்டார்டிட் தேர் எனக்கு இன்னொரு விஷயம் பேசணும் அவங்களோட அந்த கலை ஆர்வத்தை தவிர அவங்க அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்தியாவை வந்து எப்படி வந்து உலக நாடுகளுக்கு நடுவில் ஒரு அசர்ட்டிவ் நம்ம வந்து ஒரு புது நாடு இம்பாவரிஷ் கண்ட்ரி ஒரு டெவலப்பிங் நேஷன் அப்படிங்கிற இருந்த பட்சத்தில் அவங்க வந்து இந்தியாவோட அந்த ரைட்ஸை எப்படி அசர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து ரெண்டு இன்சிடென்ட்ஸில் வந்து வெளியில் வருது ஒன்று வந்து இந்த நைன்டீன் செவன்டி ஒன் வார்க்கு முன்னாடி அப்போ வந்து நிக்ஸ் நிக்ஸன் அட்மினிஸ்ட்ரேஷன் அமெரிக்காவில் வந்து நிக்சன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து சோஷியல் இஷ்யூஸ் நிறைய சோஷியல் இஷ்யூஸ் அதுக்கப்புறம் வந்து உணவு தானியங்கள் அவங்களுக்கு எப்படி வந்து ஹவு டு ஹவுஸ் தேம் ஹவு டு ஃபீட் தேம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது ஸோ அப்போ வந்து அவங்க இவங்க முடிவெடுத்துடுறாங்க இதை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும் தனி பங்களாதேஷ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவெடுத்துறாங்க ஆனால் வந்து ஹவு டு கெட் த இன்டர்நேஷனல் ஒப்பீனியன் இன் அவர் ஃபேவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அவங்களோட அந்த நிக்சனோட அவங்களோட அந்த உரையாடல் அவங்க வந்து அதை அவரை எப்படி கன்வின்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த அது வந்து ஒரு ஒரு முக்கியமான தருணம் நம்மளோட நிச்சயமாக இதில் அடுத்து நம்ம கரியரில் அந்த இந்தியாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல நம்ம வந்து வி ஆர் இன்டிபெண்ட் கண்ட்ரி வித் ஆர் ஓன் ஒப்பீனியன்ஸ் நாம் நாங்கள் வந்து ஏன் நாங்கள் சில விஷயங்களில் வெளிநாடுகளை நம்பி தான் இருக்குமா இருக்கும் நான் பொருளாதார ரீதியாக டெக்னாலஜி ரீதியாக நாங்கள் டிபெண்ட் ஆகி தான் இருக்குமா இருக்கும் பட் ஸ்டில் நாங்கள் வந்து வென் வி ஹேவ் டு அசர்ட் ஆர் செல்ஸ் வி வில் அசர்ட் அர் செல்ஸ் அப்படிங்கிறது அவங்க அந்த போல்னஸ் அடுத்தது வந்து இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ப்ரொலிஃபிரேஷன் ட்ரீட்டி அது சைன் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிற்கிறாங்க வந்து இவன் இட் கம்ஸ் டு நேஷனல் செக்யூரிட்டி நான் எங்களோட டிசிஷன் நான் யாரும் எங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க மிக எங்களுக்கு வந்து ஒரு லாங் பார்டர் இருக்குது சைனாவோட பார்டர் இருக்குது இங்கே பாகிஸ்தான் இருக்குது ஸோ அப்படிங்கிற போது நீங்கள் வந்து என்ன சேங்ஷன்ஸ் அதெல்லாம் நான் டீல் பண்ணிக்கிறேன் வர வர நான் டீல் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து என்னோடய தேவை வந்து என்ன நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது தட் ஏன்னா இந்த நியூக்ளியர் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்னு நீங்களே க்ரியேட் பண்ண முடியாது நான் டிசைட் பண்ணிக்கிறேன் நான் வந்து என்னோடய நியூக்ளியர் பவரை எப்படி யூஸ் பண்ண போகிறேன் பீஸ்ஃபுல் பர்பஸஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன் அந்த அஷ்யூரன்ஸ் நான் கொடுக்குறேன் பட் நியூ டோன்ட் யூ கே நாட் டெல் மீ தட் ஐ கேன் ஆட் பி அ நியூக்ளியர் பவர் அப்படிங்கிறத வந்து அசர்ட் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக சொன்னீங்க இப்போது ராம்கி வந்து தகவல் தொழில்நுட்பம் சார்ந்து அவங்க எடுத்த முக்கியமான அடுத்த கட்ட ஒரு பாய்ச்சல் வந்து அவங்களுடைய ஆட்சியில் நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லலாம் நினைக்கிறேன் முக்கியமாக அவங்க வந்து ரேடியோ வந்து அவங்க ஒரு பெரிய ஒரு ஆயுதமாக நினைச்சாங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நேரடியாக கிராமத்துக்கு போய் சேர்ந்த ஒரு பெரிய பெரிய நுட்பம் அப்படின்னு சொன்னால் ரேடியோ ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஒரு பேச்சில் வந்து குறிப்பிடும் அவங்க வந்து தஞ்சாவூர் வந்திருக்காங்க வந்த அவங்க வந்து இந்த அரிசி வகையெல்லாம் காட்டும்போது ஒருத்தவங்க சொல்லி அந்த அரிசியை காமிச்சு இது வந்து ரேடியோ ரைஸ் அப்படின்றாங்க என்ன ரேடியோ ரைஸ் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க என்ன சொன்னாங்களாம் அதாவது இந்த ஆடுதறி பகுதியில வந்து அவங்க வந்து இந்த விதவிதமான காம்பினேஷன்ஸ்லாம் எதாவது ட்ரை பண்ணிட்டு அவங்க ரேடியோவில சொதை செய்திகளை வச்சு அவங்க ஏதோ ஒரு இது பண்ணும்போது அதுக்கு வந்து நான் அதுக்கு பேர் வைக்கும்போது ரேடியோ ரைஸ் அப்படின்னு பேர் வச்சுட்டேன் இது அவங்க சொல்லிட்டு இதுனால வந்து ரேடியோவோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க அதனால வந்து எளிதாக கிராம அளவுல மக்களை போய் சென்றடைக்கிறதுக்கு ரேடியோ ஒரு பெரிய சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசும்போது அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை செய்திகளாகட்டும் வயலும் வாழ்வு என்ன ஒரு பெரிய ரீச் முக்கியமான நிகழ்ச்சிகள் வந்து இது வந்து சாமானியனுக்கு ஈஸியாக வந்து உள்ளே போய் சேர்ற மாதிரி ரேடியோக்கு அப்புறம் டிவி டிவி வந்து சொல்லும்போது ஒரு நிறைய பேர் கலர் டிவிக்கு போகணும் அப்படிங்கலாம் சொல்லும்போது இல்லை கருப்பு வெள்ளையிலேருந்து ஆரம்பிப்போம் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு கருப்பு வெள்ளை டிவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அதில் வந்து க கல்வி நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு புரட்சி தான் அந்த இடத்துல அந்த காலகட்டத்தில் வந்து அவ்வளோ தொடர்ந்து நிகழ்ச்சிகள் ஒரு காலை பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கெல்லாம் காண்பம் கற்பலாம் போது தனியாக ஒரு நிகழ்ச்சியாக பண்ணது அவள் ரொம்ப இதெல்லாம் பண்ணது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இப்போ அவங்க சார் சொல்லும்போது இப்போ எவ்வளோ சேனல் வந்திருக்குன்னு போது முதல் முகம் அந்த புரட்சியை கூட வந்து இங்கே தான் செகண்ட் சேனல் தான் ஆரம்பித்தாங்க போதே சேனலில் அவங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கு அவங்க பேசுகிறாங்க அவங்க பேசும்போது இது அதுக்கு வந்து இவர்களுக்கு எதிர்த்தாங்க அப்படி ஒரு ஐடியாவே நிறைய பேர் எதிர்த்தாங்க அப்போ என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இந்த பொழுதுபோக்குன்னு ஒரு ஒரு தேவை இருக்கிறது வருது அப்போ அதுக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்போ அதனால் அதை தொடர்ந்து மக்களுக்கு பிடித்த வகையிலையும் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் அதை வந்து வெளியில் நபர்களுக்கும் கொடுத்து ஒரு 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 இதை ஒரு என்கேஜ்மெண்ட் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ப்ரைமரி சேனல் நடந்துட்டு தான் இருக்கும் அதில் வந்து அவங்க சொல்ல அரசு சொல்லக்கூடிய விஷயங்கள் கல்வி சம்பந்தமான விஷயங்கள் விவசாயம் சம்பந்தமான விஷயங்கள் அது வந்து ஒரு பாட்டு அது ஒரு கவனமாக போயிட்டுருக்கும் அதே சமயத்தில் ஒரு அல்டர்னேட்டிவ் சேனல்ஸ் ஒரு செகண்ட் சேனல் மாதிரி ஆரம்பித்து நகரங்களை மையப்படுத்தி பண்ணது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அதுதான் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஒரு விஸ்வரமாக இருக்குது மிகப்பெரிய முக்கியமான அடுத்த கட்ட நகரம் நோக்கி நகர்ந்ததுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லலாம் அவங்க இன்டர்நேஷனல் லெவல்லையும் சரி ஸ்டேட் லெவல்லையும் சரி பல முக்கியமான இன்னும் அதர் தென் இந்த நம்ம பேசுனதை தவிர போல்ட் டிசிஷன்ஸ் வந்து அவங்க எடுக்க வேண்டி இருந்தது அதில் வந்து அவங்க ஒரு இப்போ நிறைய இணையத்தில் காண கிடைக்கிற அவங்களோட இன்டர்வியூல எடுத்து பார்த்தோம்னா அவங்க எல்லாத்துலேயுமே பர்டிகுலராக ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாக முடிவுகள் எடுத்தீங்கன்னா மக்கள் எங்கே என்ன நம்புனாங்க அப்படிங்கிறத அவங்க அடிக்கடி அதை அண்டர்லைன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு இந்த ஒரு அவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை அது எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க இந்திரா காந்தியினுடைய பல்வேறு நடவடிக்கைகளில் நம்ம இன்னுமே சொன்ன மாதிரி இந்தியா முழுசும் ஒரு ஒருத்தங்க ரொம்ப விரும்பப்படு நேருக்கு நேரு நம்ம சொல்கிறோம் விருப்பப்பட்டாங்கன்னு பட் நேரு இருந்தப்போ இந்தளவு அவ்வளோ மாஸ் மீடியா நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட அவ்வளோ இல்லை ஸோ அதனால் இந்தியா முழுசும் ஒருத்தவங்க ரொம்ப பிரியப்பட்ட உருவான காந்தி கப்பு தலைவர் இந்திரா காந்தி தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ மக்களோட ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காங்க ஒன்று அடுத்தது இப்போ ஷி வாஸ் யூனோ ஷீ பிலீவ்டு ஆனஸ்ட் இன் வாட் ஷீ இன்

அதே மாதிரி நான் ஆல் என்மெண்ட்ல மற்ற கண்ட்ரிஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுற விஷயங்கள்லாம் கூட இன்னும் இப்போ அது ஒரு மாரல் ஒரு இந்தியாவுக்கு வந்து ஒரு மாரல் லீடர்ஷிப் தேவைப்படுதுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க உலக ரங்குல எல்லாமே பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் ரஷ்யாவாக இருக்கட்டும் யூஎஸ் யூஎஸ்எஸ்ஆர் யுஎஸ்ஏ இதெல்லாம் வந்து மிலிட்ரி பவர் தான் பட் மாரல் பவர் இந்தியாவுக்கு எப்பவுமே இருந்துருக்கு காந்தி இருந்தது மட்டும் இல்ல முன்னாள் இருந்து தொடர்ச்சியாகவே வந்துட்டு அந்த மாரல் லீடர்ஷிப் வந்து தொடர்ச்சியாக இருந்துட்டு வந்துருக்கு அது வந்துட்டு இந்திரா காந்தி வந்து விட்டு கொடுக்க விரும்பலை நம்ம மேடம் சொன்ன மாதிரி இப்போ எவ்வளவு வறுமையில இருந்திருந்தா கூட ஷி ஆக்சுவலி ஸ்ட்ராங் இன் தட் இது எனக்கு நீட் இருக்கு சும்மா இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க வி ஒன் பாகிஸ்தான் பாகிஸ்தான்ல வின் பண்ணிட்டோம் பங்களாதேஷை வந்து பண்ணிடும் நிறைய பேர் வந்து இப்போ பிகாஸ் நம்ம வந்து இப்போ அன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து சாபரண்டி ரொம்ப முக்கியமான நம்ம பாகிஸ்தான் அங்கே போக முடியாது இருந்து அகதிகள் வராங்க பல லட்சம் அகதி நம்மளே ரொம்ப ஏழ்மையான ஒரு நாடு இருக்கும்போதே இருந்து பெங்காலுக்கு நிறைய பேர் உள்ள வராங்க இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இவ்வளோ பேருக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க ஸோ அதனால வந்து ஷி இன்னொடி டிசைடட் வி ஹேவ் டு மூவ் இன் பட் ஆனால் உலகத்தில் யாருமே ஒத்துக்க மாட்டாங்க இது வந்து கரெக்ட் மாரலி கரெக்ட் டிசிஷன் இருந்தாலுமே இங்கிலாந்துல இருந்து அமெரிக்கா வரைக்கும் எல்லாருக்கும் டோட்டலி எகேன்ஸ்டர் அப்போ வந்து நம்ம அவ்வளோ பவர்ஃபுல் கண்ட்ரி கூட இல்லை அன்றைக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு அமெரிக்கா இருந்தது நம்மளுக்கு வந்து இது மாதிரி ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யா முன் வரல இப்பதான் ஒரு சைனா வாரில் முடிச்சிட்டு வந்துருக்கோம் பட் வந்து அவங்க வந்து ஒரு மாரல் டிசிஷனா தான் எடுத்தாங்க என் இதை வந்து நான் வின் பண்ணி பாகிஸ்தானை இது பண்ணுறது என்னோட ஐடியா இல்ல இவ்வளவு பேரு அங்க கஷ்டப்படுறாங்க இவ்ளோ பேர் அங்க சாவடிக்கப்படுறாங்க இவ்வளவு பேர் அங்கே இவ்வளவு அரசன் நடக்குது இதை தடுக்க வேண்டியது என்னோட கடமை அதனால என்ன மொரல் அதுதான் அப்படின்னுட்டு அவங்க போயிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போது பார்லிமென்ட்ல அனௌன்ஸ் பண்றாங்க ஹாப்பி டூ அனௌன்ஸ்

ஒரு அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டு ஃப்ரெண்ட்ல உங்களால வார் போட முடியும் பல பிரச்சனைகள் இருந்தது பட் அவங்க என்ன பண்ணாங்க அந்த பிரச்சனைலாம் செகண்டரி இப்போதைக்கு எனக்கு வந்து இதுதான் அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா சிம்லா அக்ரிமெண்ட் சிம்லா அக்ரிமெண்ட்லாம் வந்து இப்போ அவ்வளோ ஆஃப் வார் நம்ம எடுத்திருக்கிறோம் இவங்க வந்து எக்ஸாக்ட் என ஆர் பவுண்ட் ஆஃப் பிளேஷ் நீங்க என்ன வேணா பண்ணிருக்கலாம் பட் அங்கேயும் ஷீ டு கோ மார்ஸ்டாண்ட் வந்து ஒரு ப்ரிஸ்ன ஆஃப் ஆர்ஸ் பாகிஸ்தான் பியூ டிப்ளிச த்ரீ பை அனுப்பிட்டாங்க அனுப்பிட்டு ஸ்டேட்டஸ் கோ மெயின்டெயின் பண்றது இது பண்றது அதனால வந்து அதை தாண்டி ஒரு இன்ச் கூட அவங்க நகரல சோ இதெல்லாமே வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா ஒன்னு காந்தி நேரு இந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா அபிரதமா இருந்தது ஒரு சில நேரத்துல இருந்து டிவர் ஆக்சுவலி டிஸ்கரிஷன்ஸ் எமர்ஜென்சி பல விஷயங்கள் இருந்தாலுமே பட் எசென்ஷியலி சி வார்ஸ் அ மாரல்லி

அப்படிங்கிறது வந்து அவங்க ஒரு முக்கியமாக அவங்க செலு அதுக்கான கவனம் செலுத்துகிறாங்க அந்த பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து ரொம்ப ஒரு முடிவோடு இருந்தாங்க ஸோ அந்த விதத்தில் வந்து ஷீ ஆல்வேஸ் வில் பி சம்படி அவங்க வந்து ஒரு ரிலீஜியஸ் டைவர்சிட்டியாக இருக்கட்டும் கல்ச்சுரல் டைவர்சிட்டியாக இருக்கட்டும் எல்லா ஒவ்வொரு இடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற அந்த மக்களோடு வந்து அவங்க டான்ஸ் ஆடுவாங்க அவங்க உடையை உடத் உடுத்திப்பாங்க அவங்க அந்த பூர்வீக மாநிலமான அந்த காஷ்மீர் அங்கே அதோடு அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ட் இருந்தது என்ன தான் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு த்ரீ ஜென்ரேஷன்ஸ் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் முன்னாடி வெளியில் வந்தால் கூட அவங்களுக்கு வந்து அந்த மக்களோட வந்து ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருந்தது அவங்க அப்பாவுக்கு இருந்த அந்த பீப்புள் கனெக்டை வந்து அவங்க இன்ஹெரிட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஸோ மக்களை மக்கள் வந்து அவங்கள வந்து ஒரு நேருவோட மகள் அதுக்கப்புறம் ஒரு இந்திரா காந்தி அவங்களுக்குன்னு ஒரு த தனித்தன் வந்து தனித்தன்மையை வந்து டெவலப் பண்ணிட்டாங்க இந்திரா காந்தி பற்றி நீங்க சொன்னது ஒரு அழகான ஒரு விஷயம் இது ரொம்ப நிறைய அழகான கருத்துக்கள் நீங்கள் எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான வேறு வேறு டைமென்ஷன்ல நம்ம வந்து அவங்களை பார்த்தோம் அவங்க வந்து ஒரு ஒரு நேஷனலிஸ்டா ஒரு இன்டர்நேஷனல் லீடரா அவங்க எப்படி புறநிமிச்சாங்க வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடாக இருந்த இந்தியாவை எவ்வளவு இருந்த அதாவது அதுக்காக நம்ம கூணி குறுக்க வேண்டியதோ கையெழுந்து வேண்டியதோ இல்ல அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை மிக்க ஒரு தேசமாக இந்தியா உருவாகி அடுத்த கட்டத்தை நோக்கி நடைபோடுவதற்கான மிக முக்கியமான அரசியல் டிசிஷன்ஸையும் அவங்க எடுத்தாங்க கல்ச்சுரல் டிசிஷன்ஸையும் அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் நாலு பேர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக தெளிவாக இந்த நிகழ்ச்சியில் பதிவாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவருடைய நினைவு நாளை நம்ம கொண்டாடுறதே வந்து அவங்களுடைய இந்த மாதிரியான பெருமைகளை பேசுவதற்கான ஒரு விஷயம் தான் அதனால் நம்ம ரொம்ப சிறப்பாக இதை வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம வெளிக்கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைவோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்